ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, சுகத்தை மட்டுமே விரும்பி ஏற்கின்ற மனிதன் கஷ்டம் வரும்பொழுது அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். கடவுள் உன்னை சோதிப்பதெல்லாம் என்றுமில்லை, அது ஒரு தவறான நம்பிக்கை. கடவுள் உனக்காக உன் கர்ம விதியை சரிவர நடத்தி வைக்கிறார். அவர் மேலும் உனக்கு உன் விதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கிறார். நீ கடவுளின் சோதனை என்று சொல்வது உனக்கு நீயே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விளைவுகளே அன்றி வேறில்லை. இவ்வுலக வாழ்வில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஏன் எனக்கு இவ்வாறாக நடக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்பவர்கள் அவர்கள் வளர்ச்சி அடைகையில், நன்மை அடைகையில், எனக்கு ஏன் இந்த வளர்ச்சி, எனக்கு மட்டும் ஏன் இந்த நன்மைகள் என்று கேட்பதே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்பவர்கள் என்றாவது எனக்கு மட்டும் ஏன் இந்த சுகங்கள் என்று கேட்டதுண்டா? வைரம் அறுக்கப்படாமல் பலபலப்பாகாது, மின்னாது. தங்கம் நெருப்பில் புடம் போடாமல் புனிதமாகாது. நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள். வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கஷ்டப்பிக்காது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து சென்றவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அதே போல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது கண்மணி. கஷ்டப்படுபவர்களுக்கும் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கும் இறைவன் ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டார். எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கட்டும் என்று யாரையும் கடவுள் விடமாட்டார். விதிக்கப்பட்ட தடைக்கற்கள் தரும் பாடங்களை போராட்டங்களிலும் சகிப்பிலும் மன வலிமை வரும். சோதனைகள் என்று நீ சொல்லிக் கொள்வதெல்லாம் உன் மன திடத்தை அதிகரிக்கவே உதவுகின்றது. சில சமயங்களில் கடவுள் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று கூட உனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் உன்னால் என்னை காண முடிவதில்லை. சோதனை காலங்களில் நீ காண முடியாதவாறு நான் உன்னுடனே இருக்கிறேன். என்றும் என் கண்கள் உன்மீதே இருக்கின்றது. எனவே நற்சிந்தனையுடன் எனது நாமத்தை ஜபித்து என்னை வணங்கி என்னிடம் சரணடைந்து விட்டால் உனது சோதனைகள், கர்ம வினைகள், பயங்கள் என்று எல்லாவற்றையும் கடந்து சாதனை செய்யலாம். பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து விடாதே. உனது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும் பொழுது இனிமேல் என்னால் எதையும் செய்ய முடியாது என்று நீ சோர்ந்து போகும் பொழுது உனக்காக, உன் சார்பாக நான் இன்று உன் செயல்களில் வெற்றியடைய செய்வேன். எனவே எதற்கும் அஞ்சாதே, தைரியமாக இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நமஃ, ஓம் சிவாய நமஃ.